ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியே இருக்குது, அதை தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க விலைக்கு நாளில் கொடுத்துவீங்க சேனல், அப்போ வந்து ஸ்கூல்ஸ் அப்டேட் டக்கு டக்கு தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வில் குறித்து அந்த இன்டர்னல் மார்க்கை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய தேர்வுத்துறை இயக்கம் அண்ட் பள்ளிக்கல்வித்துறை ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். பார்க்காத செல்லுங்க, இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் வரும், ஒன்று பார்த்துக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கிட்டத்தட்ட வந்து அந்தந்த இன்டர்னல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்களுக்கு டவுட்டாக இருக்குது. அதை தான் வந்து இந்த வீடியோவில் இன்னொரு வீடியோ போட்டு கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது இன்டர்னல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் வந்து அந்த 10 மார்க் வந்து உங்களுக்கு வந்துடும். ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் இங்கிலீஷ் இதில் வந்து 10 மார்க் வந்து இன்டர்னல், ஓகேங்களா? அதில் வந்து எல்லாருமே போடுறவங்க ஆஸ் யூஸ்வலி, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ப்ராக்டிக்கல் இருக்கிற சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருகை புரியுது, அதாவது மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ரெசன்டேஷன் இருக்காங்களா, அதாவது அந்த ஆப்சண்டீஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து லாங் ஆப்சண்ட் இருப்பாங்க, 1 மாதத்தில் நிறைய ஆப்சண்டேஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க் வந்து கண்டிப்பாக வந்து குறைப்பாங்க அப்படின்னு வந்து நம்மளுடைய தேர்வுத்துறை இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த ஒரு சிக்கல் தான், ஓகேங்களா? நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பர்சன்டேஜ் மேலே இருந்துச்சுன்னா உங்கள் அந்த பர்சன்டேஜே இருந்தால் தான் எக்ஸாமுக்கு வந்து குவாலிஃபை, ஓகேங்களா? அதில் ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டவுட் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கிளியர் ஆகிட்ருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்டர்னல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து ப்ரெசன்டேஷன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட போகிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது போன்ற அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க வெள்ளைக்கு நாளில் கொடுத்துவீங்க, அப்போ தான் ஸ்கூல்ஸ் அப்டேட்டு டக்கு டக்குன்னு வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.